அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள்ளேயே இருங்கள். நம்ம எல்லாருமே எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு உயர்வை எதிர்பார்க்கிறோம். அந்த உயர்வை எதிர்பார்க்கிற நேரத்தில் பரிசுத்தாவியானவர் பேதுருவின் மூலம் சொல்கிறார், நீங்க அவருடைய கைக்குள்ளேயே இருங்க, ஏற்ற காலம் வரும், அப்ப அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். குயவனுடைய கைகளிலே களிமண் இருக்கிறது. எரேமியா 18:10 நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த களிமண்ணை குயவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது கெட்டு போய்விட்டது, தூக்கி எறியாமல் வேறே பாத்திரமாய் உருவாக்கினார். அந்த சூழ்நிலை யோசிக்கிற போது, நாம் களிமண், நம்முடைய பரமபிதா நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்குகிற நோக்கத்தை பார்த்தால், ஒரு நல்ல பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், விலை உயர்ந்த பாத்திரமாய், எல்லாரும் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உருவாக்க வேண்டும் என்பது அந்த குயவனுடைய நோக்கம். நம்மீதும் பரமபிதாவின் நோக்கம் அப்படிதான் இருக்கிறது. அப்படியானால் இந்த களிமண் என்ன செய்ய வேண்டும்? அவர் உருவாக்கும் போது, குயவன் உருவாக்கும் போது, அந்த குயவனுடைய திட்டத்திற்கெல்லாம் இந்த களிமண் இசைந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த களிமண் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற போது, குயவன் அவர் விரும்புகிற பாத்திரத்தை அந்த சூழ்நிலையிலே அவர் உருவாக்க ஆரம்பித்து விடுவார். அதுபோல தான் நம்முடைய தேவனும். நாம் அவர் கைக்குள் இருக்கும்போது, சரியான நேரத்தின் வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு ஆண்டவருடைய கரத்துக்குள்ளேயே இருந்தார். அவர் கரத்துக்குள்ளேயே இருந்ததினாலே கர்த்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினார். கடைசியிலே ஏற்ற காலம் வந்தபோது எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் ஆண்டவர் உயர்த்தினார். இதை குறித்து வசனம் சொல்கிறது 107:17 பின்பு, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னான், ஜனத்தின் அதிபதி உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். இந்த யோசேப் என்கிற களிமண் தேவன் உயர்த்துகிற வரைக்கும் அந்த பாத்திரமா உருவாக்கிட்டே இருந்தார். அவர் உருவாகி முடிந்த பிற்பாடு கர்த்தர் அந்த கனத்துக்குரிய பாத்திரமா நிறுத்தினார். தாவீது என்கிற பாத்திரத்தையும் அப்படியே உருவாக்கினார் ஆண்டவர். அபிஷேகத்தை கொடுத்தார், அப்புறம் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த உருவாக்குறதுக்கு யாரை பயன்படுத்துகிறார்? சவுலையும் பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்மளை உருவாக்குறதற்கு சில விரோதிகள் கூட இருக்கலாம். நம்முடைய பொறுமையை சோதிக்கிறதற்கு, நம்ம உயர்த்தப்படுகிறதற்கு சில சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். அவமானங்களை சந்திக்கலாம், வெக்கம் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனால் இவைகளை தாண்டி அவருடைய கரத்துக்குள்ளே இருந்தோமானால் நிச்சயம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். அதனால தான் அந்த காலை நேரத்திலே பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் உயர்வை எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கைக்குள்ள இருங்க. என்னுடைய கரம் உருவாக்குகிற கரம், என்னுடைய கரம் அற்புதம் செய்கிற கரம், என்னுடைய கரம் வல்லமை உள்ள கரம், இந்த கரத்துக்குள்ள நீங்க இருங்க. இந்த கரத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது நான் உங்களை மறைச்சுக்குவேன், உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை அழகாக உருவாக்கி ஏற்ற காலம் வரும்போது நான் உங்களை மிகுதியாய் நன்மைகளால் திருப்தியாக்குவேன், உயர்வை தருவேன். அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லாமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் அப்படி நடக்கலையே பிரதர், எல்லாம் எதிர்மறையாக நடக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். யோசேப்புக்கு எல்லாம் சரியாகவா நடந்தது? எல்லாம் எதிர்மறையாக தானே நடந்தது? கடைசியில் கர்த்தர் அங்கே உயர்த்தலையா? அதே போல் உங்களையும் உயர்த்துவார். பொறுமையோடு இருங்கள், வெயிட் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துகிற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் அவரை விட்டுடக்கூடாது. மனதளவில் கூட அவரோடு நெருங்க வேண்டும், அவரோடு இன்னும் ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு கூட இன்னும் பழக வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம அவர் கூட இருந்தால் அவர் நம்ம கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு உயர்வு காத்திருக்கிறது. பொறுமையோடு அவருடைய கைக்குள்ளிருங்கள். ஏற்ற காலம் வரப்போகிறது, அற்புதங்களை காண்பீர்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவதற்கு திட்டம் வைத்து ஏதோ ஒரு கோணத்திலே ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கலாம். இந்த உருவாக்கப்படுகிற காலங்களிலே உம்முடைய பலத்த கைக்குள் இருக்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏற்ற காலம் வரும்போது அவர்களை உயர்த்தி நன்மையினால் திருப்தியாக்குவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.